வணக்கம். தமிழன் ஃபார்மினுடைய ஃபார்ம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்டர்லாக் பிரிக்கில் போயிட்டுருக்கு. கண்டினியூஸாக அவங்களோட அப்டேட் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வகையில் இன்டர்லாக் பிரிக்கை வச்சு நம்ம கட்டும்போது அந்த பிரிக்கை நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இதை வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் வச்சு எப்படி வேணால் எந்த ஷேப்பில் வேணால் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. எப்படியுமே இந்த இன்டர்லாக் பிரிக்கை வச்சு கட்டும்போது நம்ம அந்த மாதிரி மூளை திருப்புற இடத்துல நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ வைக்கிற இடத்துல, ஜன்னல் வைக்கிற, டோர் வைக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். ஸோ அதுக்குன்னு ஒரு கட்டிங் மிஷின் வந்து வச்சுருப்பாங்க. அந்த கட்டிங் மிஷின் வச்சு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் வந்து இதை கட் பண்ணிக்க முடியும். காடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணுமோ நம்ம கட் பண்ணி காடியும் வந்து அழகாக எடுத்துக்க முடியும். காடி எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு கல்ல உட்கார வைக்கவும் முடியும். ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். இன்டர்லாக்கிங் பிரிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பயப்படவே தேவையில்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லை கட் பண்ணி குறுக்க வச்சுட்டு இன்னொரு கல்லில் காடியும் எடுத்து அதுக்கு மேலே ஒரு கல்லை உட்கார வைக்கிறாங்க. ஸோ எப்படி ஃபினிஷிங் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ பக்காவான ஃபினிஷிங்கோடு இருக்கும் இன்டர்லாக்கிங் பிரிக்குங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி.